Hello friends, welcome to our channel Mechanical Mechanism. Hello friends, இன்னைக்கு நம்ம மோட்டார் அண்ட் கியர் பாக்ஸ் டிரைவ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அது எங்கெங்கே யூஸ் ஆகுது, அதனுடைய ரேசியோ எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது, ஓகேங்களா? அது மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஸ்பீடை எப்படி ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கிற டிரைவை கீர்பாக்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி, அதாவது மோட்டருக்குடைய ஆர்பிஎத்தை கீர்பாக்ஸ் மூலயமா அந்த ஆர்பிஎத்தை குறைச்சி பார்த்திங்கன்னா அது ஒரு ஹெவியான ஒரு லோடை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக மாற்றி கொடுக்குறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா டைரெக்டாக மோட்டர்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஎத்துக்கு நம்ம மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா கீர்பாக்ஸில் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவையோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த கீர்பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரேஷியோக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர்பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயன்பாடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டைப் பார்த்து பார்த்திங்கன்னா மோட்டார் வித்து கீர்பாக்ஸ் கப்புல்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கீர்பாக்ஸ் கப்புல்டாக இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த அவுட்புட் எப்படி எடுப்போம்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வி புல்லீஸ் அல்லது கப்ளிங்ஸு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி மெஷின் சைடு கனெக்ட் பண்ணி இந்த டிரைவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதனுடைய இன்டர்னல் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மோட்டார்லேருந்து கனெக்ட் பண்ண சாஃப்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெவில் கீர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் இருக்கும். அந்த பெவில் கீர் வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸில் இருக்கிற ஒரு பெவில் கீரோட அதாவது கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த வந்து எக்ஸ் ஆக்சியில் வரக்கூடிய அந்த டிரைவானது ஒய் ஆக்சியல் மூலமாக கனெக்ட் ஆகி அதாவது நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடியதாக இந்த இடத்துல வந்து அவுட்புட் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங்ஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம மோட்டார் சைடு கப்ளிங் ஃபிட் பண்ணி டைரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம், அல்லது இதனோட இன்னரில் கனெக்ட் பண்ணி அந்த பவரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒரு டைப்பும் இருக்குது கீர் பாக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிறது வார்ம் சாஃப்ட்டு, கீழே இருக்கிறது வார்ம் வீல். ஓகேங்களா? இது வந்து வார்ம் வீல் அண்டு வார்ம் சாஃப்ட் அந்த மெக்கானிசத்தில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிரைவ் எடுக்கக்கூடிய சாஃப்ட்டை இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணி கீப்பின் மூலயமா டைட் பண்ணிக்கிட்டு நம்ம பவரை அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்க? இதுதான் கியர் பாக்ஸோட ஃபுல் வியூ. ஓகேங்களா? இந்த கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு, ஓகேங்களா, இந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் கப்புள் பண்ணுவோம். ஓகேங்களா? மோட்டார் கப்புள் பண்ணதுக்கப்புறம் டிரைவ் இதை மூலமாக இன்புட் ஆகிட்டு, ஓகேங்களா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவ் அவுட்புட் எடுப்போம். ஓகேங்களா? இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது லோடு அதிகமாக வரக்கூடிய இடத்துல, அதாவது மிக்சிங் பண்ணுற இடம், ஒரு மெட்டீரியல் மேலே கொண்டு போகிற இடம், கன்வேயர்ஸு, அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து வரக்கூடிய டிரைவை, அதாவது 30:1, 20:1 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டாரோட டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1440 ஆர்பிஎத்தை சுற்றக்கூடிய ஒரு மோட்டரோட ஆர்பிஎத்தை இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது 30 சுற்று சுற்றுனா இந்த கீர் பாக்ஸ் இந்த அவுட்புட் ஆகிற ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் தான் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒன் ரொட்டேஷனுக்கு எடுத்து நம்மளுக்கு ஆர்பிஎத்தை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் கன்வேயர், அதாவது மெட்டீரியலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா கீபாக்ஸ் வித் மோட்டார் கனெக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்ப்ரைட் மூலயமா இந்த எண்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரம்மோட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி டிரைவை அது கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ கன்வேயர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்டு, ஃபீட் மில்லில் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இழக்கூடிய அதாவது ஃபுட் மெட்டீரியலை அந்த எண்டுக்கு பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ கன்வேயர்ஸில் யூஸ் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு கப்புள்ட் ஆகி, மோட்டர் டு கீர்பாக்ஸ் கப்புள்ட் ஆகி டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஸ்க்ரூ கன்வேயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கப்புள் பண்ணி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த ஹெவியான டைப்பில் பேக்ஸ் மிஷின் சொல்லுவாங்க. பேக்ஸ் மிஷின் அப்படின்னா அதாவது 1000 கிலோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இதுதான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணுவாங்க. இதை ரொட்டேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வித் கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி அதை மிக்சிங் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அதாவது ஹெவியான டிரைவ் லோடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரோட கவுல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்பில் வந்து யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சைலோ அதாவது ஃபீட் மில்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இதை பற்றி இதுக்குள்ளே மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ கனெக்டர் மூலமாக வெளியில் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியலை கீழே கொட்டிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேட்டர் மூலமாக மேலே எடுத்து நமக்கு தேவையான இடத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேலே பாருங்கள் கீர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீர் பாக்ஸ் யூஸ் ஆகுது. இதெல்லாம் எலிவேட்டர் பிக்கர்ஸு. ஓகே, அது இன்டர்னல் யூனிட்டு இப்படி தான் இருக்குது கீர் பாக்ஸில். ஓகேங்களா, மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வார்ம் சாஃப்ட்டு, கீழே இருக்குது வார்ம் வீல். ஓகேங்களா, இதனுடைய மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வீல் அண்டு வார்ம் சாஃப்ட். ஓகே, இது எப்படி டிரைவ் கொடுக்கு பார்த்திங்கன்னா கப்புள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புள்ளீஸு, இது பார்த்திங்கன்னா F70 கப்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரப்பர் கப்ளிங் மூலமா கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டு சைடு வந்து இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஒரு சைடு மோட்டார்லேயுமோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த ரப்பர் கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் இருக்கும். இது மூலமா கனெக்ட் பண்ணி அது நம்மளுக்கு டிரைவை பாஸ் பண்ணும். இது பற்றி பார்த்திங்கன்னா லவ் ஜாயின்னு சொல்லுவாங்க. இந்த லவ் ஜாயின் சின்ன சின்ன மோட்டார்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லோடு கம்மியாக வரக்கூடிய ஏரியாவில் இது யூசேஜாக இருக்கும். இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்ளிங்க இடையில் அதாவது ஃப்ரிக்ஷன் ஆகாமல் லோடாகாமல் இருக்கிறதுக்காக இதை மேட்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஃபிட் பண்ணணும். தென் பார்த்திங்கன்னா அந்த கீர் பாக்ஸில் அவுட்புட் எடுக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து மெஷின் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்ப்ராய்ட் மூலமா கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செயின் ஸ்ப்ராய்க்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸுக்கு ஒரு கீர் பாக்ஸ்லேருந்து ஒரு மெஷின் சைடுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கீப்பின் எடுத்துகிட்டு இதை டைட் பண்ணிவிட்டு மேலே செயின் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்றைக்கி கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகுதோ அது எங்கெங்கே யூஸ் ஆகுது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.